வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டர் வளர்கிற எம்கே எல்லாரும் எப்படி இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம், எஸ் டைட்லைன் தமிழ்ல பார்த்த விஷயம் தான் இந்த வீடியோ. வந்து பார்த்தா நான் எத்தனையோ மாசங்களுக்கு முன்னாடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் நான் வந்து பார்த்தா பண்ணல, தட்டி தட்டி போய் இப்போ நான் வந்து பார்த்தா பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட அன்பாக்சிங் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் அதுக்கடுத்து அந்த விஷயங்கள் அதான் அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் வந்து சொல்லலாம். ஏன்னா அவன் தான் வந்து பார்த்தா R15 version 3 வந்து ஓட்டுவான். R15 version 3 நாங்கள் வந்து பார்த்தா பிரம்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தா அவன் தான் ஷேர் பண்ணணும். ஸோ அதனால வந்து பார்த்தா அண்ணன் வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த விஷயத்தை. வீடியோக்குள்ள போகிறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அன்பாக்சிங் பாருங்க, அதுக்கடுத்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா பிரம்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ மேலே வந்து பார்த்தா பிரம்போ அப்படின்னு சொல்லி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த பியூட்டி ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா பிரேக் காம்போனன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பிரம்போ ரேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எழுதியிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தா அந்த ஃபோம் வச்சு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ப்ராடக்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒரு லிக்யூட் வந்து உள்ளே வந்து ஊற்றணும். ஸோ அது வந்து எந்த லிக்யூட் அப்படின்னு சொல்லி என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில். ஸோ இது வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்தா அந்த லிக்யூடை வந்து ஊற்றணும் கரெக்டான அமௌண்ட்டு. ஸோ இந்த டியூப் வந்து பார்த்தா இதுக்கு கீழே வந்து போகும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தா இந்த ரெண்டு காம்போனண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேன் வந்து பாருங்களேன் அந்த கிரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிண்டட் கலர் உண்மையாகவே சொல்லலாம் வேற லெவலில் வந்துருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்து வேற எங்கெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் வந்துருக்குது. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் கிரேல வந்துருக்குது. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டாப் வியூ உண்மையாகவே பார்த்தாலும் வேற லெவலில் வந்துருக்குது. ஸோ இந்த பின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து வரும். ஸோ ஒரு விஷயத்துக்காக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்போட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. டைட்டாக லூஸ் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் வந்து ஆயிரும். ஸோ வண்டி வந்து கிராஷ் ஆனாலும் ஸோ இந்த தனி பாட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து லைட்டாக வந்து மூவ் ஆகும். நான் வந்து பார்த்தா மாண்டேஜ் வந்து போட்டு விடுறேன் மேலே. இது கரும ஃபோக்கஸ் வேறு ஆயிடுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் நம்ம கிளச் அண்ட் பிரேக் ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. செம குவாலிட்டியாக வந்துருக்குது. அதுக்கடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே உள்ளே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வெளியே வந்து தேடி அலைய தேவையே வந்து இருக்காது. சே, இந்த பொருள் இல்லையடா, அந்த பொருள் இல்லையடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேட தேவையே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னுமே நிறைய கிளாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்குது. டோட்டலாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கிளாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயினான விஷயம். ஸோ பிரேக் வந்து பார்த்தா இருக்குது. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ லுக்குக்காகவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ இதோட லுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அந்த கிரே அண்ட் பிளாக் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்போட லோகோ வந்து இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரம்போட லோகோ இருக்குது. கீழே வந்து ரேசிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிசைன் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள் தான். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது தான். உண்மையாகவே கலர்ஸ் மேட்சிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் இருக்கு, கிரே, கிரேக்கு, ரெட்டு, அந்த அந்த ஒரு வித்தியாசமான ரெட்டு இது. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து போடலை. ஏன்னா எங்கள் வண்டியில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். ஓகே, வண்டி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க. சாரி, அதான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால் என்ன யூஸ், என் அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இப்போ கேட்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்களோட முத்துக்குமரன் பேச வந்திருக்கேன். எதுக்காக என்னை வந்து யூடியூபர் எம்கே கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா இதோட அன்பாக்சிங் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் என்னோடய R15 வந்து நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் என்ன யூஸு, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளச் லிவர் அண்ட் ஒரு பிரேக் லிவர், அதாவது மொத்த செட்டுமே இருக்கும், மொத்த கிட்டாவே இருக்கும். நம்மளோட ஸ்டாக்கை வந்துட்டு கலட்டிட்டு நம்ம வந்து இதை வந்து மாட்ட போகிறோம். ஸோ பிரேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வாயர் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் வந்துட்டு நம்ம வந்து பிரேக் ஃப்ளூயிடை வந்துட்டு ஊற்ற போகிறோம். ஸோ பிரேக் ஃப்ளூயிடை வந்துட்டு நம்ம வந்து அதில் ஊற்றினோடனே நமக்கு வந்து அந்த பிரேக் ஃப்ளூயிடோட கெப்பாசிட்டி வந்து தெரியும். ஃபஸ்ட் நம்ம பைக்கில் இருக்கிறது நார்மலாக நம்ம பைக்ஸில் வர்றது வந்துட்டு ஒரு மெட்டல் ரிசர்வாயர் தான் வரும். இந்த மாடல் பிரம்போ வந்துட்டு எதோட காப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் அண்ட் டுக்காட்டி பைக்ஸ், அப்புறம் வந்து ட்ரையம்ஃப் ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் RS இந்த பைக்ஸ்லலாம் வந்துட்டு இது வந்து வரும் இந்த பிரம்போ லிவர்ஸ் வந்துட்டு.
ஸோ அது வந்து இது வந்துட்டு ஒரிஜினலாக கேட்டிங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கிடையாது, இது வந்துட்டு காப்பி தான், சேம் அப்படியே அதே மாதிரி இருக்கிற ஒரு டிட்டோ காப்பி இது வந்துட்டு. ஸோ இதில் வந்துட்டு எதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, கிளச் விஷயத்தில் வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸும் இருக்காது. பிரேக் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பர் பைட்டாக இருக்கும், அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் பைட் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியாது, பட் லுக் வைஸ் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். இப்போ R15லலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பெரிய பைக்கோட ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த காக்பிட் வியூவில் பார்க்கும்போது வந்துட்டு நேக்கட் பைக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும், ஏன்னா வந்துட்டு அந்த ரிசர்வாயர் பாக்ஸ் வந்துட்டு நல்லா மேலே தூக்கி வரும். ஸோ ஒரு கிளாம்ப் எல்லாமே வந்து அது வந்து ஒரு மேலே தூக்கி வரும். ஸோ வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு லுக்காக இருக்கும். இந்த லிவர்ஸ் வந்து காப்பி லிவர்ஸ் தான், பட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். இந்த லிவர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ரெண்டுமே வரும். அதாவது ஆக்சுவலி ஃபோல்டபிள் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆக்சிடென்டலாக வண்டி கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிவர்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும்போது கீழே குத்தி உடஞ்சிரும், கிராக் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ஃபோல்டபிள் இருக்கனால அப்படியே கீழே சரியும் போது, அதாவது ஸ்க்ராச் ஆகும்போது அப்படியே ஸ்லைட் ஆகும்போது இதுவும் சேர்ந்து அப்படியே தூக்கிடும். ஸோ வந்துட்டு இந்த லிவர்ஸ் வந்து நார்மல் லிவர்ஸை கம்பேரிட்டிவ்லி இந்த லிவர்ஸ் வந்து உடையிறதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் கம்மி. ப்ளஸ் அட்ஜஸ்டபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு, அதாவது டக்கன் ஷார்ப்பாக பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பிரேக்கும், கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஷார்ப்பாக பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு லிவர்ஸுமே அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் தான் வரும். ஸோ இந்த லிவர்ஸோட குவாலிட்டி பற்றி நீங்கள் வந்து எதுவும் கவலைப்படாமல், ஸோ இதால் பிரேக்கிங் வந்து அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம அந்த பிரேக்கில் உள்ள ஆயில் மட்டும் கரெக்டாக பம்ப் பண்ணால் நம்ம வந்துட்டு போதும், பிரேக்கிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. நான் வந்து என் பைக்கில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட V3ல. ப்ளஸ் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம்ஸுமே இந்த லிவர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்ததில்ல. ஒரு நல்ல குவாலிட்டி லிவர்ஸ் ஒரு பட்ஜெட்டில் உங்கள் வண்டியை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக ஆக்கிறதுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாரு யூடியூபர் எம்கி. ஸோ பார்த்துக்கோங்க, இது யாரும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். வேறு எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டைமில் வந்துட்டு இந்த பர்டிகுலராக இந்த 1 வீக்கில் வந்துட்டு எங்களால் கொரியர் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் நாங்கள் திரும்பியும் கொரியர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க அண்ட் என் அண்ணன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஷாப்போட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், எதனாலுமே வந்து பண்ணலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கலாம், நாங்கள் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ நிறைய கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து உண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.